வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கற்பகத்தின் தீர்மானம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். பூஞ்சோலை நகர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பனையப்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அழகான சிற்றூர். அந்த ஊரில் மிகவும் செல்வாக்கு பெற்றவர் கந்தசாமி. ஏராளமான நிலப்புலங்களுக்கு சொந்தக்காரர் கந்தசாமி. அவருடைய கட்டளையை ஏற்று அதன்படி செயலாற்ற எத்தனையோ பேர் காத்து கிடந்தார்கள். அவரின் ஒரே செல்ல மகள் கற்பகம். அவரின் அனைத்து சொத்துக்களுக்கும் கற்பகம் ஒருத்தியே வாரிசு. செல்வமும் செல்வாக்கும் நிறைந்த கந்தசாமி குடும்பத்தில் பிறந்தவள் கற்பகம். கற்பகத்தை அழகி என்று சொல்வது கூட தவறு, பேரழகி என்றுதான் சொல்ல வேண்டும். குறைவில்லாத கிராமத்து அழகுக்கு ஈடு இணை கிடையாது என்பது போல கற்பகத்தின் அழகுக்கு தேவ கன்னிகைகள் கூட ஈடாக மாட்டார்கள். நல்ல சிவப்பு நிறம், எதிரில் நிற்பவர்களை தன் வசம் இழுக்கும் சக்தியை இயற்கையிலேயே பெற்ற அவளின் கண்கள், விரிந்த பூவின் இதழ் போன்ற கன்னங்கள், பார்ப்பவர்களை தவிப்பில் ஆழ்த்தும் இதழ்கள், கவலைகளை மறக்கச் செய்யும் அவளின் புன்னகை, இப்படி வர்ணித்துக் கொண்டே போகலாம். ஆனால் 12 உயிரும் 18 மெய்யும் போதாது அவளை வர்ணிக்க. கற்பகத்தின் காந்த கண்களால் ஈர்க்கப்பட்டவன்தான் கதிர்வேல், கந்தசாமியின் எதிர் வீட்டுக்காரன். அவனுக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அவன் கூட பிறந்த ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் அவன் துணை. தம்பியின் பெயர் ஞானவேல். அவன் தாத்தா சம்பாதித்து சேர்த்த நிலத்தை பயிரிட்டு அண்ணனும் தம்பியும் விவசாயம் செய்து வந்தார்கள். நிலமும் நல்ல நிலம், விளைச்சலும் நல்ல விளைச்சல். அந்த நிலத்துக்கு என்று அந்த ஊரில் ஒரு தனி மதிப்பு உண்டு. அதற்கு காரணம் கந்தசாமி நிலங்களுக்கு மத்தியில் கதிர்வேல் நிலம் இருப்பதுதான். கதிர்வேல் நிலத்தைத் தவிர சுற்றியுள்ள அனைத்து நிலங்களும் கந்தசாமிக்கு சொந்தமானது. கதிர்வேலின் நிலத்தின் மீது எப்போதும் கந்தசாமிக்கு ஒரு கண் உண்டு. கதிர்வேலி நிலத்தையும் தான் வாங்கிவிட்டால் அந்த பகுதி முழுக்க தன்னுடைய நிலம் ஆகிவிடும். தனது கொடி அந்த ஊரில் கொடிகட்டி பறக்கும் என்று நினைத்தார் கந்தசாமி. தனது எண்ணம் நிறைவேற சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் கந்தசாமி. ஒரு நாள் சாயந்தரம் கதிர்வேல் தனது வயல் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வீட்டுக்கு புறப்பட தயாராகிக் கொண்டு இருந்தான். கதிர்கள் அறுவடைக்கு காத்திருந்தன. அதனால் நான்கு பக்கமும் செழித்து வளர்ந்திருந்தது. எல்லாவற்றையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு கதிர்வேல் புறப்பட தயாரானான். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. யாரோ கிணற்றுக்குள் தொபீர் என்று விழுந்தது போல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கதிர்வேலை கலங்க வைத்தது. யாரோ கிணற்றுக்குள் விழுந்து விட்டார்கள் என்று நினைத்து பயந்து கிணற்றை நோக்கி ஓடினான். அங்கே போய் கிணற்றுக்குள் பார்த்தான். அவன் நினைத்தது சரியாக இருந்தது. யாரோ ஒரு பெண் கிணற்றுக்குள் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தாள். கதிர்வேல் ஒரே பாய்ச்சலாக கிணற்றுக்குள் தாவினான். கண் இமைக்கும் நேரத்துக்குள் அந்த பெண்ணை கிணற்றிலிருந்து வெளியே தூக்கி கொண்டு வந்தான். அந்த பெண் மயங்கிய நிலையில் இருந்தாள். அதன் பிறகு அந்த பெண்ணை வரப்பு மேல் படுக்க வைத்தான். அப்போதுதான் அவள் முகத்தை பார்த்தான். அவள் வேற யாரும் இல்லை, கற்பகம்தான். கற்பகத்தை பார்த்ததும் கதிர்வேலுக்கு அதிர்ச்சி. இவள் ஏன் கிணற்றுக்குள் குதித்தாள் என்று சிந்தித்து கொண்டு இருந்தான். பின் கற்பகத்துக்கு முதல் உதவி செய்தான். கொஞ்ச நேரத்தில் கற்பகம் கண் விழித்தாள். மயக்கம் தெளிந்து கண் விழித்த கற்பகம் கதிர்வேலை கண்டு வியப்படைந்தாள். பின் பார்வையாலே நன்றி சொன்னாள். பின் கதிர்வேல் கேட்டான், நீ கற்பகம்தானே? ஆமா. ஏன் கிணத்துக்குள்ள குதிச்ச? நான் எங்க குதிச்சேன், சும்மா வரப்பு வழியா வயல்களை பார்த்துக்கிட்டே வந்தேன், கால் தடுமாறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு கீழே குனிந்து கொண்டாள் கற்பகம். கதிர்வேல் சிரிக்க ஆரம்பித்தான். கற்பகமும் சிரித்தாள். நல்ல வேலை போ, நான் இங்க இருந்தேன், இல்லைனா என்ன ஆயிருக்கும் என்று கேட்டான் கதிர்வேல். இளம்பெண் கிணற்றில் விழுந்து மரணம். இறந்த பெண்ணின் அப்பா பெரிய செல்வந்தர் கந்தசாமி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பெண்ணின் மரணத்துக்கு பின்னால் ஏதேனும் காரணம் உண்டா இல்லையா, கொலையா தற்கொலையா என்று காவல் அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அப்படின்னு செய்தி வந்திருக்கோம் என்று சொல்லி கற்பகம் சிரித்தாள். உடனே கதிர்வேலின் முகம் மாறியது. அப்படி சொல்லாத கற்பகம், என்னால தாங்கிக்க முடியல என்றான் கதிர்வேல். சரி சொல்லல, ஏன், மரணம்னா பயமா என்று கேட்டாள் கற்பகம். சேச்ச, அப்படி இல்ல, ஆனா உன்ன அப்படி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இனி விளையாட்டு கூட அப்படி சொல்லாத என்றான் கதிர்வேல். சரி சொல்ல மாட்டேன். என்ன உங்களுக்கு
என்று கேட்டுக்கொண்டே தலைகுனிந்தாள் கற்பகம். ரொம்ப பிடிக்கும் என்றான் கதிர்வேல். அப்புறம் ஏன் என்கிட்ட உங்க விருப்பத்தை சொல்லவே இல்லை என்று கேட்டாள் கற்பகம். நீ வசதியான குடும்பத்தை சேர்ந்தவ, நானோ ஏழை. எனக்கும் உனக்கும் மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம். அதனாலதான் நான் என் ஆசைகளை என் எண்ணங்களை எனக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டேன். என்னவோ தெரியல, என்னையும் அறியாம எல்லாத்தையும் உன்கிட்ட இன்னைக்கு சொல்லிட்டேன் என்று கதிர்வேல் சொன்னதும் கற்பகம் சிரித்து கொண்டே சொன்னாள். அப்போ நான் தவறி கிணத்துல விழுந்தது கூட நல்லதுக்குத்தான். இல்லைனா என்கிட்ட உங்க விருப்பத்தை சொல்லியிருப்பீங்களா? என்ன சொல்ற கற்பகம்? அப்போ நீயும் என்று இழுத்தான் கதிர்வேல். ஆமா, உங்களோட நேர்மை, கடின உழைப்பு, அப்பா அம்மா இல்லாம உங்க தம்பிய நீங்க வளர்த்த விதம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களோட கள்ளங்கபடம் இல்லாத மனசுக்கு எவ்வளவு கோடி கொடுத்தாலும் போதாது என்றாள் கற்பகம். உனக்கு அப்படி தோணலாம், ஆனா உன் அப்பாவுக்கு? என்று கேட்டான் கதிர்வேல். அவரோட செல்ல பொண்ணு நான். என் விருப்பத்துக்கு அவர் தடையே சொல்ல மாட்டாரு. என்ன பொறுத்தவரை பணம், காசு, படிப்பெல்லாம் உண்மையான அந்தஸ்து இல்ல, நல்ல உள்ளந்தான் உண்மையான அந்தஸ்து. அந்த வகையில நீங்க தான் என் அப்பாவை விட மிக பெரிய செல்வந்தர் என்றாள் கற்பகம். உண்மையாவா சொல்ற? நம் எண்ணம் ஈடேறுமா என்று கேட்டான் கதிர்வேல். நிச்சயமா என்று கற்பகம் சொன்னதும் அவள் அருகில் கதிர்வேல் வந்தான். அவள் வெட்கப்பட்டு கீழே குனிந்தாள். கதிர்வேல் சொன்னான், நீ அழகா இருக்க கற்பகம். சரிதான், ஒரு பொண்ணுகிட்ட இப்படியா பேசுறது? அப்புறம் வேற எப்படி பேசுறது? ஒரு பொண்ணுகிட்ட போய் நீ அழகா இல்லைன்னா சொல்ல முடியும் என்று சொன்னவனின் கிண்டலை ரசித்தாள் கற்பகம். சரி சரி, நான் வரேன், நேரமாகுது என்று சொல்லிவிட்டு கற்பகம் கிளம்பினாள். அவளை நிறுத்தி கதிர்வேல் கேட்டான், அடிக்கடி உன்ன இந்த பக்கம் எதிர்பார்க்கலாமா? ஓ, கண்டிப்பா வரேன். சந்தோஷம், தாராளமா வா. ஆனா ஒண்ணு, வரும்போதெல்லாம் கிணத்துல விழுகாத, ஜாக்கிரதையா வா என்று கதிர்வேல் சொன்னதும் அவள் சிரித்து கொண்டே நடந்தாள். அவளை ரசித்து கொண்டே நின்றான் கதிர்வேல். பின் வீட்டிற்கு சென்றான். அதன் பிறகு கதிர்வேலும் கற்பகமும் அடிக்கடி சந்தித்து கொண்டார்கள். பேசி பழகினார்கள். இருவர் உள்ளமும் காதலால் தத்தளித்து கொண்டு இருந்தது. கதிர்வேலால் இப்போது கற்பகத்தை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. கற்பகத்தாலும் அவனை சந்திக்காமல் இருக்க முடியவில்லை. பகல் நேரத்தில் தென்னந்தோப்பிலும் மாலை நேரங்களில் வயல் வரப்புகளிலும் சந்தித்தார்கள், பேசினார்கள். தினமும் அப்படி பேசுவதற்கு என்ன விஷயம் இருந்திருக்குமோ யாருக்கு தெரியும்? அவர்களுக்காவது தெரிந்திருந்தால் நல்லது. இப்படி நாட்கள் நல்லபடியாக போய்கொண்டு இருந்தது. ஒரு நாள் கதிர்வேல் வயலில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருந்தான். அப்போது ஒரு ஆள் வந்தான். அவன் கந்தசாமி வீட்டு வேலைக்காரன். அவன் பெயர் முனியன். என்னப்பா கதிர்வேலே, இந்த வருஷம் நல்ல விளைச்சல் போல என்று கேட்டுக்கொண்டே முனியன் வந்தான். ஆமானே, ஏதோ மகமாயி புண்ணியத்துல நல்லா விளைஞ்சிருக்கு. சரிப்பா கதிர்வேலு, உன்ன நம்ம கந்தசாமி ஐயா பார்க்கணும்னு சொன்னாரு, இன்னைக்கு சாயந்தரம் வரியா என்று முனியன் சொன்னதும் கதிர்வேலுக்கு பகீர் என்றது. ஒருவேளை கற்பகம் விஷயமாக இருக்குமோ? நடுநடுங்கிக் கொண்டே கேட்டான் கதிர்வேல். என்னையா, எதுக்குன்னு தெரியுமானே? அதெல்லாம் தெரியாதுப்பா. காலையில என்ன கூப்பிட்டு அந்த கதிர்வேல சாயந்தரம் வந்து என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னாரு. நான் உன்கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என்றான் முனியன். ஏதாவது கோபமா இருந்தாரானா என்று கேட்டான் கதிர்வேல். அப்படிலாம் இல்லையப்பா, ஏன் நீ இப்படி கேக்குற? ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் முனியன். சேச்ச, அப்படிலாம் இல்லனே. அவரு பெரிய இடம், அவரு எப்படி இருக்காரோ அதுக்கு தோதா நாம நடந்துகிட்டா நல்லது, அதுக்காகத்தான் கேட்டேனே என்றான் கதிர்வேல். ஓ அப்படியா, அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, நீ சும்மா வந்து ஐயாவை பாரு என்றான் முனியன். சரினே, நான் பொழுது சாஞ்சதும் வரேன் என்று கதிர்வேல் சொன்னதும் சரிப்பா என்று சொல்லிவிட்டு முனியன் சென்றான். பொழுது சாய்ந்தது. கவலையோடும் பயத்தோடும் கந்தசாமி வீட்டுக்குள் தயங்கி தயங்கி நுழைந்தான் கதிர்வேல். அப்போது ஹாலில் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார் கந்தசாமி. வா கதிர்வேலு, வா உட்காரு என்று கதிர்வேலை வரவேற்றார் கந்தசாமி. பரவாயில்லங்க, நான் நிக்கிறேன் என்றான் கதிர்வேல். உன்னை ரொம்ப நாளா கேட்கணும்னு இருந்தேன், இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சது. விஷயம் ஒன்னும் ரொம்ப பெருசில்ல, என் நிலத்துக்கு நடுவுல ஓ நிலம் இருக்கு. அந்த பகுதியில எல்லாமே என் நிலம்தான். நடுவுல உள்ள ஓ நிலத்தை தவிர அதை எனக்கு நல்ல விலை வச்சு கொடுத்துட்டா அந்த பகுதி முழுக்க எனதாயிடும். அந்த இடத்துக்கு பதிலா வேற நல்ல இடமா, அது மாதிரி ரெண்டு மடங்கு நிலமா
உனக்கு வாங்கித்தரேன், நீ என்ன சொல்ற என்று கந்தசாமி கேட்டதும் கதிர்வேலுக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவர் நிலம் விஷயமாக நம்மை அழைத்திருக்கிறாரே தவிர கற்பகம் விஷயமாக அல்ல என்ற திருப்தியில் பெருமூச்சு விட்டான். ஆனால் அதே சமயம் தனது தாத்தா சம்பாதித்த நிலத்தை, தங்களோட முன்னோர் தங்களுக்கு கொடுத்த நிலத்தை இவர் கேட்கிறாரே என்று வருத்தப்பட்டான். அந்த நிலம் அவன் சம்பாதித்தது அல்ல, அவன் தாத்தா வியர்வை சிந்தி சம்பாதித்து குருவி சேர்ப்பது போல் பணம் சேர்த்தார். அந்த பணத்தில் வாங்கிய நிலம் அது. அந்த நிலத்தில் அவன் தாத்தாவின் வியர்வை துளி விழுகாத இடமில்லை. அவன் தாத்தாவிற்கு அந்த நிலம்தான் முதல் பிள்ளை. அதுபோலதான் கதிர்வேலின் அப்பாவிற்கும் அவரின் கடின உழைப்பால் அந்த நிலம் இன்னும் செழிப்படைந்தது. ஒரு கட்டத்தில் தாய் தந்தையர் இல்லாமல் கதிர்வேலும் ஞானவேலும் ஆதரவற்ற நிலையில் இருந்தபோது அவர்களுக்கு இருகை நீட்டி ஆதரவு கொடுத்தது அந்த நிலம்தான். கதிர்வேலும் ஞானவேலும் அந்த நிலத்தை பார்த்து கொண்டார்கள் என்று சொல்வதை விட அந்த நிலம்தான் அவர்களை பார்த்து கொண்டது. அந்த நிலம்தான் அவர்களை வளர்த்தது. அப்படிப்பட்ட நிலத்தை எப்படி கொடுப்பது? பிள்ளைகளால் சொத்துக்கள் அதிகமாக வேண்டும், அல்லது பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டும் இல்லாமல் சொத்துக்கள் அழிய அல்லது கைவிட்டு போக பிள்ளைகள் காரணமாக இருக்கக்கூடாது. அது பிள்ளைகள் தங்கள் முன்னோர்களுக்கு செய்யும் பாவம் என்பது கதிர்வேலுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது கதிர்வேலுக்கு எப்படி அந்த நிலத்தை கொடுக்க மனம் வரும்? அதற்கு ஈடாக அல்லது அதைவிட இரண்டு மடங்கு பணமோ அல்லது வேறு இடத்தையோ கொடுத்தால் கூட தன்னை வளர்த்த நிலத்தை எப்படி கொடுப்பது? கற்பகத்தின் அப்பா என்பதற்காக கொடுக்க முடியுமா? அப்படியே கொடுக்க சம்மதித்தாலும் அந்த முடிவை நான் மட்டும் எடுக்க முடியுமா? என் தம்பி ஞானவேல் இதற்கு சம்மதிப்பானா என்று சிந்தித்தான் கதிர்வேல். சற்று குழம்பி போயிருந்தான் கதிர்வேல். பின் சொன்னான், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசனை பண்ணணும். என் தம்பியை கேட்கணும், அவன் முடிவை கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் என்றான் கதிர்வேல். தாராளமா உன் தம்பியை கேளு, நல்லா யோசனை பண்ணுங்க, அப்புறம் சொல்லுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல என்றார் கந்தசாமி. சரிங்க, அப்போ நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கதிர்வேல் அங்கிருந்து சென்றான். அப்போது இரு கண்கள் அவனை கவனித்ததை அவனும் கவனிக்க தவறவில்லை. அந்த இரு கண்களுக்கு சொந்தக்காரி கற்பகம். கதிர்வேல் வீட்டுக்குள் வந்ததிலிருந்து கந்தசாமியும் கதிர்வேலும் பேசியது வரைக்கும் அனைத்தையும் கவனித்தாள் கற்பகம். கந்தசாமி வீட்டிலிருந்து வந்த கதிர்வேல் பலத்த சிந்தனையில் இருந்தான். முதலில் தான் ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கு முன் தம்பியிடம் இது பற்றி பேச வேண்டும். அவன் முடிவையும் கேட்ட பிறகுதான் இது பற்றி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைத்தான் கதிர்வேல். அன்று உரம் வாங்குவதற்காக பக்கத்தில் உள்ள டவுனுக்கு சென்றிருந்தான் ஞானவேல். அவன் திரும்பி வர நேரமாகிவிட்டது. மிகவும் சோர்ந்திருந்தான். அதனால் அன்று இரவு ஞானவேலிடம் கதிர்வேல் கந்தசாமி கேட்டதை பற்றி சொல்லவில்லை. மறுநாள் வரப்பில் கற்பகத்தை சந்தித்தான் கதிர்வேல். கற்பகம் கேட்டாள், எங்க அப்பா உங்க நிலத்தை கேட்டாரே, அதை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதை பத்தி நான் மட்டும் எப்படி முடிவெடுக்க முடியும்? தம்பியை கேட்கணும்ல. அப்போ உங்க தம்பியை கேட்டுட்டீங்களா? அவர் என்ன சொன்னாரு? இல்ல, கேட்கல. நேத்து ராத்திரி உர வாங்கிட்டு லேட்டா தான் வந்தான். அதான் கேட்க முடியல. சரி, உங்க அப்பா ஏன் எங்க நிலத்தை கேட்கிறாரு? அதான் சொன்னாரே, இந்த பகுதி முழுக்க அவரோட நிலமா இருக்கணுமா, அதுக்காக கேக்குறாரு. ஆனா அதுக்கு பதிலா டபுள் மடங்கு உங்களுக்கு நிலம் வாங்கி தரேன்னு சொன்னார்ல என்றாள் கற்பகம். சொன்னாரு, இல்லேன்னு சொல்லல. ஆனா என்னையும் என் தம்பியையும் வளர்த்த நிலத்தை எப்படி கொடுக்கறது என்று கேட்டான் கதிர்வேல். நீங்க எங்க கொடுக்க போறீங்க? அது நம்ம கிட்ட தானே வரப்போகுது என்றாள் கற்பகம். நீ என்ன சொல்ற, எனக்கு புரியலையே என்று கேட்டான் கதிர்வேல். ஆமா, நீங்க எங்க அப்பாவுக்கு அந்த நிலத்தை கொடுக்க போறீங்க. எங்க அப்பாவுக்கு நான் ஒருத்தி தான் வாரிசு. அதனால அந்த இடம் நாளைக்கு எனக்குத்தான் வரப்போகுது. நான் உங்களுக்கு சொந்தம். அப்போ என்னோட எல்லா சொத்தும் உங்களுக்குத்தானே சொந்தம். அப்போ இந்த நிலமும் உங்ககிட்ட தானே இருக்க போகுது. அதைத்தான் சொன்னேன் என்றாள் கற்பகம். புத்திசாலிதான் நீ. இருந்தாலும் என்னவோ மனசு சரியா இல்ல. என் தம்பிக்கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன் என்றான் கதிர்வேல். ஒன்னும் பிரச்சனை இல்ல, யோசிச்சு சொல்லுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் அப்பா கிட்ட பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நேராயிடுச்சு, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கற்பகம் சென்றாள். அதன் பிறகு மதியம் சாப்பிட கதிர்வேல் வீட்டிற்கு சென்றான். அங்கு தம்பி ஞானவேலிடம் கந்தசாமி பேசியதை கதிர்வேல் சொன்னான். ஞானவேல் பிடிவாதக்காரன்,
சொன்னால் சொன்னபடி நிற்பவன் அவனுக்கு எப்போதுமே கந்தசாமியே பிடிக்காது. அப்படிப்பட்டவன் இதற்கு சாதாரணமாக சம்மதித்து விடுவானா என்ன? அவனுக்கு இதை பற்றி பேசுவதே பிடிக்கவில்லை. அதனால் ஞானவேல் உறுதியாக சொன்னான், எனக்கு எப்போதுமே ஒரே முடிவுதான். இந்த நிலந்தான் எனக்கு முக்கியம். இந்த நிலத்தால நாம பிரியற மாதிரி வந்துருமோன்னு பயமா இருக்குன்னா எனக்கு கொடுக்க விருப்பம் இல்ல. உனக்கு கொடுக்க விருப்பம் இருந்தா உன் பங்க மட்டும் நீ தாராளமா கொடுக்கலாம். அதை தடுக்க எனக்கு உரிமை இல்ல. ஆனா என் பங்க நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு மானம் மரியாதை சொரண எல்லாம் உண்டு என்று ஞானவேல் காரசாரமாக பேசினான். அதன் மூலம் கதிர்வேலின் மனதிற்குள் மறைந்து கிடந்த தன்மான உணர்ச்சி மேலெழுந்து வந்தது. அவனும் தம்பியின் முடிவை சரி என்று ஏற்றுக்கொண்டான். அதனால் மறுநாள் காலையில் கந்தசாமி வீட்டிற்கு வந்தான் கதிர்வேல். வா கதிர்வேலே, என்ன யோசனை பண்ணிட்டியா? நல்ல முடிவா எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். உன் தம்பி என்ன சொன்னா? அவனுக்கும் சம்மதம் தானே? ஒரு தடவைக்கு இந்த தடவை அவனை நல்லா கேட்டுடு, ஏன்னா பின்னாடி பிரச்சனை வரக்கூடாது பாரு என்று கந்தசாமி சொல்லி கொண்டே போனார். கதிர்வேல் குறுக்கிட்டு பேச ஆரம்பித்தான். ஐயா, ஒரு நிமிஷம் மன்னிச்சுக்கங்க. எங்க நிலத்தை நாங்க யாருக்கும் கொடுக்கறதா இல்லைங்க. தப்பா நினைக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க என்று கதிர்வேல் சொன்னதும் கந்தசாமி கண்கள் கோபத்தில் சிவந்தன. பின் சொன்னார், ஓஹோ, அந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டீங்களோ. இந்த கந்தசாமிய என்னன்னு நினைச்ச? நான் நினைச்சத செய்யாம இருந்ததே இல்ல. பாக்குறேன் ஒரு கை என்று மிரட்டினார் கந்தசாமி. ஆனால் அவரின் மிரட்டலுக்கு கதிர்வேல் பயப்படவே இல்லை. அவன் அங்கிருந்து கிளம்பினான். இது அனைத்தையும் கற்பகம் பார்த்து கொண்டே இருந்தாள். பின் கதிர்வேலை வயலில் சந்தித்தால் கற்பகம். எங்க அப்பா கிட்ட ஏதோ தப்பான எண்ணம் இருக்கு. நீங்க உங்க நிலத்தை கொடுக்காம இருந்ததே நல்லது. கவலைப்படாதீங்க, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன் என்று சொன்னாள் கற்பகம். அதன் பிறகுதான் கதிர்வேலுக்கு நிம்மதியாக இருந்தது. நிலத்தை கொடுக்காததால் கற்பகமும் அவள் அப்பா கந்தசாமி போல் கோபப்படுவாளோ என்று சற்று கவலையில் இருந்தான் கதிர்வேல். ஆனால் கற்பகத்தின் பேச்சு அவனுக்கு ஆறுதலாக இருந்தது. கந்தசாமியால் கதிர்வேலின் நிலத்தை வாங்க முடியவில்லை. ஆனால் கதிர்வேலை அவர் ஒரு கை பார்த்து விட்டார். ஆம், கதிர்வேலை 24 மணி நேரமும் வேவு பார்த்தார்கள் கந்தசாமி ஆட்கள். அப்போது ஒரு நாள் கற்பகத்தோடு அவனை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். கதிர்வேலை அடித்து துவைத்து விட்டார்கள். பலத்த காயத்தோடு வீட்டில் கிடந்தான் கதிர்வேல். கற்பகம் அழுதாள், துடித்தாள். பூஞ்சோலை நகர் முழுவதும் கதிர்வேலின் காதல் கதை காட்டுத்தீ போல் பரவியது. கதிர்வேல் கற்பகம் காதல் கதை கிசுகிசுவில ஆரம்பித்தது. அதன் பிறகு அங்கங்கு கூடி கூடி ரகசியமாக பேசினார்கள். அப்புறம் ஊர் கூட்டமே போட்டு பேச ஆரம்பித்தார்கள். அந்த கதிர்வேல் பயல நான் என்ன செய்ய போறேன் பாரு, உயிரோட விட போறதில்ல என்று கர்ஜித்தார் கந்தசாமி. பலர் அவருக்கு தூபம் போட்டார்கள். பலர் அவரை சமாதானப்படுத்தினார்கள். பின் ஊருக்காக சமாதானம் ஆவது போல் நடித்து யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ஆட்களை வைத்து கதிர்வேலுக்கு பாடம் கற்பிக்க நினைத்தார் கந்தசாமி. ஏனென்றால் அவருக்கு இரண்டு கோபம். ஒன்று கற்பகம் விஷயம், இன்னொன்று நிலம் தராதது. அதனால் கதிர்வேலை பழிவாங்க நினைத்தார் கந்தசாமி. கதிர்வேல் திடீர் திடீர் என்று பலரால் அடிக்கப்படுவதும் அப்புறம் யாராவது அவனை காப்பாற்றி வீட்டுக்கு அழைத்து வருவதும் வாடிக்கையாக இருந்தது. மாதத்தில் 15 நாட்கள் படுக்கைதான். அந்த ஊரில் கதிர்வேலுக்கும் ஞானவேலுக்கும் நண்பர்கள் அதிகம். அதிலும் நெருங்கிய நண்பன் ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் அழகேசன். ஒரு நாள் அழகேசன் கதிர்வேலை பார்க்க வீட்டிற்கு வந்திருந்தான். அழகேசன், கதிர்வேல், ஞானவேல் எல்லோரும் கூடி பேசினார்கள். அந்த கந்தசாமிதான் எல்லாத்துக்கும் காரணம். அவனுக்கு அவன் மக மேலெல்லாம் அக்கறை இல்ல. எங்க நிலத்தை நாங்க கொடுக்கல, அதுக்காக இப்படி பண்றான் என்றான் ஞானவேல். சரிதான்ப்பா, ஆனா அதை நிரூபிக்க சாட்சி இல்லையே என்றான் அழகேசன். அதுக்குத்தான் முயற்சி பண்றேன், சாட்சி கிடைக்க மாட்டேங்குது என்றான் ஞானவேல். நீ சாட்சியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள கதிர்வேலை அடிச்சே கொன்றுவாங்க போல என்றான் அழகேசன். அதான் எனக்கு கவலையா இருக்கு. நான் தான் நிலத்தை தர சம்மதிக்கல, என்னாலதான் அண்ணன் அடி வாங்குது. எனக்கு கஷ்டமா இருக்கு என்று சொல்லி கண் கலங்கினான் ஞானவேல். அழுகாதடா, அந்த ஆளுக்கு அது மட்டும் கோபம் இல்ல, கற்பகம் விஷயமும் சேர்ந்துதான் கோபம். பாத்துக்கலாம் விடு என்றான் கதிர்வேல். இல்ல கதிர்வேலு, நீ இங்க இருக்கிறது சரியா வராது. கொஞ்ச நாளைக்கு நீ பட்டணத்துக்கு போயி உன் சித்தப்பா வீட்டுல இரு. உன்னை காணாததால அந்த கந்தசாமி கோபம் குறையும். அதன் பிறகு நீ திரும்பி வா, அதுக்கப்புறம் கற்பக விஷயத்த பாத்துக்கலாம் என்றான் அழகேசன். உயிருக்கு பயந்து ஓட சொல்றியா?
என்று கேட்டான் கதிர்வேல். ஆமா, உயிர் என்ன சர்வசாதாரணமா போச்சா உனக்கு? உன் ஆசைப்படி நீ கற்பகத்தை கட்டிக்கணும்னா அதுக்கு நீ உயிரோட இருக்கணும் என்றான் அழகேசன். ஆமானே, அம்மா அப்பா இல்லாத எனக்கு நீ தான் எல்லாமா இருக்க. உன்னையும் இழக்க என்னால முடியாதுனே. எனக்காகனே கொஞ்ச நாளைக்கு நம்ம சித்தப்பா வீட்ல இருனே என்று கெஞ்சினான் யானவேல். என்ன காணும்ன்ற வெறியில உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்று கேட்டான் கதிர்வேல். என்ன ஒன்னும் பண்ண முடியாதுனே. நிலம் தராதுக்கெல்லாம் என்ன அவரால ஒன்னும் பண்ண முடியாது. ஏனா உன்னை அடிக்க கற்பகம்னு ஒரு விஷயம் இருக்கு. என்ன அடிக்க என்ன காரணம் இருக்கு என்று கேட்டான் யானவேல். ஆமா கதிர்வேலு, ஞானம் சொல்றது சரிதான். நீ போயிட்டு வா, இங்க நாங்க பாத்துக்கிறோம் என்று அழகேசனும் ஞானவேலும் மாற்றி மாற்றி சொல்லி கதிர்வேலை கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வைத்தார்கள். வேறு வழி இல்லாமல் கதிர்வேலும் சம்மதித்தான். கற்பகத்திற்கு பக்கத்து வீட்டு சிறுமி மூலம் தகவல் கொடுத்துவிட்டு கதிர்வேல் சென்னை கிளம்பினான். சென்னையில் கதிர்வேலின் சித்தப்பா சோமசுந்தரம் நல்ல நிலைமையில் இருந்தார். அவர் வீட்டில் 6 மாதம் தங்கி நடந்த அனைத்தையும் அவரிடம் தெளிவாக சொல்லி பின் அவர் மூலம் கற்பகத்தை பொன்னியக்க வேண்டும் என்ற முடிவோடு சென்னைக்கு கிளம்பினான் கதிர்வேல். சித்தப்பா வீட்டில் 4 மாதங்கள் ஓடிவிட்டது. அப்போது அழகேசனிடம் இருந்து 1 லெட்டர் வந்தது. கற்பகத்துக்கு கல்யாணமாம். யாரோ பெரிய இடத்து மாப்பிளையாம். கற்பகமும் கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டாளாம். இதுதான் அழகேசன் எழுதிய கடிதத்தின் முக்கிய அம்சம். அழகேசனையும் கதிர்வேல் தம்பி ஞானவேலையும் கந்தசாமி ஆட்கள் வேவு பார்த்து கொண்டு இருந்தார்கள். கந்தசாமிக்கு தெரிந்த காவல் அதிகாரி மூலம் அழகேசன் ஞானவேலின் செல்போன்கள் ட்ரேஸில் இருந்தது. அதனால் வேறு வழி இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் பள்ளி மாணவர்கள் மூலம் இந்த லெட்டரை அழகேசன் கதிர்வேலுக்கு அனுப்பினான். அந்த கடிதத்தை படித்ததும் கதிர்வேல் கொதிப்படைந்தான், கோபப்பட்டான். கற்பகத்துக்காக அவன் பட்ட கொடுமைகள் அனைத்தும் அவன் கண் முன்னாடி வந்து நின்று அவனை பார்த்து கேலி செய்தன. எவ்வளவோ சமாதானம் செய்தும் அவனால் அவள் மீது கோபப்படாமல் இருக்க முடியவில்லை. கடைசியில் தன்னை ஏமாற்றிவிட்ட கற்பகத்தை பார்த்து, என்னை ஏன் காதலிச்சு ஏமாத்தின? உன் அப்பா மாறி நீயும் அந்த நிலத்துக்காக என்கிட்ட பழகுனியா? என்னோட ஆசை ஆசையா பழகிட்டு எப்படி உன்னால இன்னொத்தனோட வாழ முடியும்? நீயும் ஒரு பொண்ணுதானா என்று கேட்க வேண்டும். அவள் முகத்தை பார்த்து நேருக்கு நேரு நின்று 4 கேள்விகள் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்து கதிர்வேல் மறுபடியும் பூஞ்சோலை நகருக்கு வந்தான். விடியற்காலை மணி 4:30. அந்த பேருந்து நிலையத்தில் ஒரே ஒரு டீக்கடை மட்டும் திறந்திருந்தது. விநாயகனே வினை தீர்ப்பவனே என்ற பாடல் சீர்காழி கோவிந்தராஜனின் வெங்கல குரலில் ஒலித்து கொண்டு இருந்தது. அப்போது அங்கு 2 கார்கள் வந்து கதிர்வேல் முன்னாடி நின்றது. அதிலிருந்து கந்தசாமி, அழகேசன், ஞானவேல் மற்றும் ஊர்க்காரர்கள் சில பேர் இறங்கினார்கள். கதிர்வேலை பார்த்ததும் கந்தசாமி அவன் அருகில் வேகமாக வந்தார். என் பொண்ணு எங்க தம்பி? அவ நல்லாருக்காளா? நீங்க மட்டும்தான் வந்தீங்களா என்று கந்தசாமி கேட்டதும் கதிர்வேலுக்கு ஒன்றும் புரியவில்லை. உங்க பொண்ணா? என்ன சொல்றீங்க? அவையே ஏன் கூட வரணும்? நீங்க என்ன சொல்றீங்க என்று கதிர்வேல் கேட்டதும் எல்லோருக்கும் அதிர்ச்சி. பின் அழகேசன் சொன்னான், என்னப்பா சொல்ற நீ? நான் உனக்கு லெட்டர் அனுப்புனேல்ல, அந்த அட்ரஸை தர சொல்லி என்கிட்ட கற்பகம் கெஞ்சினா. வேற வழி இல்லாம நேத்து சாயந்தரம்தான் கொடுத்தேன். அதுக்கு பிறகு கற்பகத்தை காணோம். உன்னை தேடித்தான் அவ வந்திருக்கணும்னு நாங்க நினைச்சோம். நீ என்னப்பா இப்படி சொல்ற என்று அழகேசன் சொன்னதும் கதிர்வேலுக்கு எல்லாம் புரிந்தது. அவளை தேடிக்கொண்டு நான் இங்கு வந்திருக்கிறேன், ஆனால் அவள் என்னை தேடிக்கொண்டு அங்கு போயிருக்கிறாள் என்று புரிந்து கொண்டான் கதிர்வேல். பின் எல்லோரிடமும் சொல்லி என்ன நடந்தது என்று கேட்டான் கதிர்வேல். கந்தசாமி சொன்னார், என்ன மன்னிச்சிரு கதிர்வேலு, நான் தான் பெரிய ஆளு. எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைச்சேன். நான் சொல்றபடிதான் எல்லாரும் நடக்கணும்னு நினைச்சேன். ஒரு சின்ன நல்லது இந்த ஊருக்கு நடக்கிறதா இருந்தா கூட அது என் மூலமாத்தான் நடக்கணும்னு இருந்தேன். அதனால யாரையும் மதிக்காம இருந்தேன். நான் யாருக்காக இவ்வளவு சொத்தும் சேர்த்தனோ அவளே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. என் மக எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டா. அவ வீட்டை விட்டு கிளம்பும் போது அவ எழுதின லெட்டர் இதோ என்று சொல்லி கந்தசாமி ஒரு லெட்டரை கதிர்வேலிடம் கொடுத்தார். அந்த லெட்டரை வாங்கி படித்தான் கதிர்வேல். அன்புள்ள அப்பாவிற்கு, என்னை மன்னித்து விடுங்கள். எனக்கு உங்கள் சொத்து சுகத்தின் மீது ஆசையும் இல்லை, அக்கறையும் இல்லை. எனக்கு வேண்டியது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை. அதை உங்கள் காசு பணத்தால் கொடுக்க முடியாது. ஆனால் என் கதிர்வேலால்
எனக்கு கொடுக்க முடியும். ஆமாம் அப்பா, அவர் உங்களை விட வசதியில் அந்தஸ்தில் குறைவானவராக இருக்கலாம். ஆனால் நல்ல உள்ளத்தில் அவர்தான் உங்களை விட செல்வந்தர். அவர் பேச்சை கேட்டுத்தான் இந்த ஊர் நடக்க வேண்டும் என்று அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை. தனக்கு கீழ்தான் எல்லாம் என்றும் அவர் நினைத்ததில்லை. அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்த்த தம்பியிடம் கூட அவர் எதையும் எதிர்பார்த்ததில்லை, அதிகாரம் காட்டியதும் இல்லை. அவரிடம் இருந்தது அவர் தாத்தா அவர்களுக்கு விட்டுட்டு போன ஒரே ஒரு நிலம். அதைத் தவிர வேற எதற்கும் அவர் ஆசைப்பட்டது கிடையாது. தான் உண்டு, தன் நிலம் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருந்தவர். ஆனால் உங்களுக்கு ஊர் முழுக்க இடமிருக்கிறது, நிலம் இருக்கிறது. அப்படி இருந்தும் அவர்களின் நிலத்தின் மேல ஆசைப்பட்டீர்கள். அதற்கு பதிலாக வேறு இடம் கொடுப்பதாக சொன்னீர்கள். நீங்கள் கொடுக்கும் இடமும் அவர் தாத்தா வீர்வை சிந்தி வாங்கிய இடமும் ஒன்றாகுமா? அதனால் அவர் தர மறுத்தார். அதற்காக அவரை பழிவாங்க திட்டம் தீட்டினீர்கள். அதற்கு ஒரு வாய்ப்பாக எங்கள் காதல் விவகாரம் மாட்டியது. உடனே இதை காரணமாக வைத்து அவரை அடைத்து சித்திரவதைப்படுத்தி கடைசியில் ஊரை விட்டே போக வைத்து விட்டீர்கள். இப்போது நான் சொல்ல சொல்ல கேட்காமல் எனக்கு பிடிக்காத திருமணத்தை நிச்சயித்திருக்கிறீர்கள். ஒன்று சொல்கிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ வேண்டும். அவர் தாத்தா கொடுத்த நிலத்தை வைத்து கொண்டு அவர் வாழ்கிறார். உங்களுக்கு இருக்கும் ஏகப்பட்ட நிலங்களை வைத்து நீங்கள் வாழுங்கள். அதை விட்டுவிட்டு அவரை அழிக்கையே நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். நியாயமாக பார்த்தால் அவரிடம் இருப்பது ஒரு நிலம், உங்களிடம் இருப்பது ஏகப்பட்ட நிலம். அவர்தான் உங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. ஆனால் உங்களிடம் ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கிறது, நீங்கள் அவரை பார்த்து பொறாமைப்படுகிறீர்கள். இது என்ன நியாயம்? உங்களுக்கு பல வழிகளில் வருமானம் வருகிறது. அவருக்கு அந்த நிலம் ஒன்றுதான் வாழ்வாதாரமே. ஆனால் உங்களுக்கு அவரை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது, அந்த நிலமும் வேண்டும் என்று அலைகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய பாவம்! பெற்றவர்கள் சேர்த்து வைத்த புண்ணியமும் சொத்தும் மட்டும் பிள்ளைகளை சேராது, பெற்றவர்கள் செய்த பாவமும் பிள்ளைகள் தலையில்தான் வந்து சேரும். தன் பிள்ளைகள், தன் சந்ததிகள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் பாவத்தை செய்யாதீர்கள். பாவத்தால் சேர்த்த உங்கள் சொத்து சுகம் எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது ஆடம்பர வாழ்க்கை அல்ல, அந்தஸ்தான வாழ்க்கை அல்ல, பகட்டான வாழ்க்கை அல்ல. எனக்கு வேண்டியது நிம்மதியான, மனமகிழ்ச்சியான, அமைதியான வாழ்க்கை. இதுதான் என் தீர்மானம், இந்த கற்பகத்தின் தீர்மானம். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு கற்பகம். லெட்டரை படித்து முடித்தான் கதிர்வேல். இப்பேற்பட்டவளை தவறாக நினைத்து விட்டோமே என்று கண் கலங்கினான் கதிர்வேல். பின் எல்லோரும் சென்னை சென்றார்கள். அங்கு சித்தப்பா சோமசுந்தரம் வீட்டில் கற்பகம் இருந்தால் பின் என்ன? ஒரு நல்ல சுபயோக சுபதனத்தில் கதிர்வேல் கற்பகம் கல்யாணம் கந்தசாமி தலைமையில் கதிர்வேலின் சித்தப்பா சோமசுந்தரத்தின் ஆசிர்வாதத்தோடு ஞானவேல் அழகேசன் வாழ்த்துக்களோடு இனிதே நடந்தது. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.